கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா எவ்வளோ பிரகாசிப்பிக்கிற ஒளி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவான். உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், ஆனால் எத்தை குறித்து கலங்காதீங்க, உங்களை கட்டாயம் பிரகாசிப்பிக்க பண்ணுவான். குறிப்பாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கேவலப்படுத்தப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். வேதம் அப்படி தான் சொல்லுது. யோவான் 1:9 வாசிங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டும், எந்த மனுஷனையும், எந்த மனுஷனையும். நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன், இல்லை பெரிய பணக்காரன், எனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, என்னால் எல்லாம் செய்ய முடியும். நான் எந்த மனுஷன், படிக்காதவங்களா, ஓகே, தாளந்து இல்லாதவங்களா, ஓகே, எல்லாரும் அற்பமாக எண்ணப்பட்டவங்களா, ஓகே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பதிச்சுக்கொள்ளுங்க. 1 Corinthians 1:27 வேதம் சொல்கிறது, ஞானிகளை வெக்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெக்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொண்டாராம், உள்ளவைகளை அவமாக்க உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளுமே தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்கள், நீங்களே ஒரு காய்கறி கடைக்கு போனால் சுத்தையாக வாங்குவீங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்? வெண்டைக்காயை காம்பை உடிச்சு பார்த்து வாங்குவீங்க, முருங்கைக்காவை முறுக்கி பார்த்து வாங்குவீங்க, தேங்காவை சுண்டி பார்த்து வாங்குவீங்க, உருளை இது உருளைக்கிழங்கை கிள்ளி பார்த்து வாங்குவீங்க, கத்திரிக்காவை சுற்றி சுற்றி பார்த்து இப்படி பல காரியங்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் யாரை, எப்படிப்பட்டவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச சகோதரர் ராஜா அப்படிங்கிற சகோதரர், நான் சொல்கிறது இப்போ இல்லை, ஏறத்தாழ 27 வருஷங்களுக்கு முன்னாடி, அவர் வீட்டில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர், நல்ல தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு மனிதர், ரொம்ப கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவங்க வீட்லேயே அவருக்கு இடம் கிடையாது, சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் ஒரு நாள் அவரை சந்தித்தேன், அவருக்கும் மனசு இருக்குது, அவருக்கும் தேவை ஆறுதல், ஆறுதலான வார்த்தை பேசினேன், மாறினார், மாறினார், மாறின மட்டும் இல்லை, அவரை ஃபாலோ பண்ணணும். அன்றைக்கி எனக்கு டைம் இருந்துச்சு, டெய்லி அவருடைய வீட்டுக்கு போய் அவரை சைக்கிளை வச்சு கூட்டிகிட்டு வந்து ப்ரேயர் சர்க்கிள் கொண்டு வந்தேன். அவர் மதுபானத்தை விட்டார், சண்டை சச்சரவுலாம் விட்டார், கத்தரவை பயன்படுத்த ஆரம்பித்தா, ஒரு சின்ன பிஸ்னஸை செய்தார், இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக உயர்த்திட்டார். இன்றைக்கி முழு குடும்பமும் ராஜா சார் அப்படிங்கிற அளவுக்கு கத்தை கொண்டு வந்துட்டார். எந்த மனுஷனாக இருக்கட்டும், நீங்கள் யாராக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், என்ன பிரகாசிங்க ஆண்டவரே. சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவருடைய முகங்கள் வெட்கப்படலை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கி இந்த பரலோகமான நிகழ்ச்சியை யார் கேட்டாலும் சார், யார் பார்த்துட்டு இருந்தாலும் சார், அத்தனை வேறையும் பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதா ஆவே, ஆமென், ஆமென். கர்த்தவங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவா, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.